natural dandruff ஐ 100% control செய்து கூந்தலை strong ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் dandruffக்கு பெரிய வித்தியாசம். ஷியாம கொல்ல கவிதா சைடு ஆளுங்க முயற்சி பண்றதா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு. ஷியாம் ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு தகவல் கொடுத்து ஷியாம அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வர வச்சதே வருண் தான். அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மறந்துட்டாரா? அது அது வந்து கவிதா சாட்சி சொல்ற வரைக்கும் இந்த கேஸுக்கு உயிர் இருக்கு யுரானர். கூவம் பக்கத்துல கிடந்த பெண்ணோட பெண்ணும் கவிதா ஓடுதுன்னு போலீசார் ஆணித்தரமா நம்புறாங்க. யுரானர், அதன்படி பார்த்தா கவிதா இறந்துட்டாங்க. அதனால கோர்ட்டோட பொன்னான நேரத்தை வீணாக்காம இந்த வழக்க உடனடியாக தள்ளுபடி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. மற்ற வழக்குகளை பரிசீலனை பண்ண வேண்டாமா? ஷாம் குணமாகி வரட்டும், பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைய நான் இன்னும் 2 மாசம் கழிச்சு. யுரானர், தயவு செஞ்சு என் அடுத்த சாட்சியை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கேட்டுக் கொள்கிறேன். அடுத்த சாட்சியா? அப்படி ஏதாவது இருக்கா? இது ரொம்ப முக்கியமான சாட்சி. ஏன் முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணல? கோர்ட் கூடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவங்க எனக்கு கிடைச்சாங்க யுரானர். யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ யுரானர். யாருமா நீங்க? எங்கேயும் போக மாட்டா. எதுக்கு நான் கவிதாவை நீங்களே கடத்திட்டீங்க? ஆறுமுக ஆட்களால
கவிதா உயிருக்கு ஆபத்து இருக்கு. இவனை காப்பாத்தி பாதுகாப்பா வைக்கத்தான் இந்த ஏற்பாடு. ஆனா அண்ணிக்கிட்ட சொல்லாம பூமி நேர்மையா அந்த வழக்க ஜெயிக்க நினைச்சா. ஆனா அவன் மோதிரத்தை ஆறுமுகத்தோட அவரு சுலபமா தோக்க மாட்டாரு. கேஸ் ஜெயிக்க எத்தனை உயிரை வேணாலும் எடுப்பாரு. குறுக்கு வழியில போற அவரை இப்படி குறுக்கு வழியில தான் ஜெயிக்கணும். இது சொன்னா பூமி புரிஞ்சுக்கவும் மாட்டான், சட்டத்தை ஏமாத்த ஒத்துக்கவும் மாட்டான். அதனாலதான் அவளை இதுல இன்வால்வ் பண்ணல. நீ இவ்வளவு ஜாகிரதையா பாத்துக்கோ, நேரம் வரும்போது இவ்வளவு பத்திரமா கோர்ட்ல ஒப்படைப்போம். சரிங்கண்ணா. சரி, நான் இப்ப கிளம்புறேன், பாத்துக்கலாம். சரி. எங்க போயிட்டீங்க வருண்? எவ்வளவு நேரமா உங்களுக்கு போன் அடிச்சிட்டு இருக்கேன், ஏன் எடுக்கவே இல்ல? அம்மா, நீ ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? பதட்டப்படாம, கவிதாவ போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. கோர்ட்ல விசாரணை ஆரம்பிக்க போது பிபி சார் வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு வருண். கவிதா காணாம போயிட்டதுனால நம்ம சைடு வீக்கா இருக்கு. இந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுமோன்னு தோணுது. கவிதாவுக்கு என்னால நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு வருண். கவலைப்படாத, கேஸ் தள்ளுபடி ஆகாது. அதை எப்படி உறுதியா சொல்றீங்க? ஏன்னா கவிதாவை கடத்தினது நான் தான். I'm sorry. கவிதா வாஷ்ரூம் போனப்போ ஷாம் குரூப்ல இருந்த ஒரு லேடி கவிதாவை மயக்கமாக்கி கவிதாவை கடத்த ட்ரை பண்ணாங்க. நான் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை அடிச்சு போட்டு கவிதாவை கடத்திட்டேன். கவிதா உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துதான் இதை செஞ்சேன். வருண், நீங்களா கவிதாவை கடத்தினீங்க? என்ன விளையாடுறீங்களா? இது சட்டப்படி குற்றம். கோர்ட்ட நீங்க அவமதிச்சிட்டீங்க. நீங்க எப்படி கவிதாவை கடத்தலாம்? சட்டத்துக்கு புறமா நடந்துக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க இதை ஏன் என்கிட்ட சொல்லல? எப்படி நீங்க இதை மறைக்கலாம்? ஐயோ, I'm sorry பூமி. பாத்தியா பாத்தியா, சில சமயம் சில பேருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவை. கவிதா உயிரை காப்பாத்த நான் இதை பண்ணேன். நான் இந்த பிளான சொன்னா சட்டத்துக்கு எதிராக செயல்பட நீ ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் உன் அந்த பிளான்ல சேர்த்துக்கல. ஆக்சுவலி கடத்தினு சொல்றது தப்பான வார்த்தை. கவிதாவை பத்திரமான இடத்துல பாதுகாப்பா கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்லணும். அதான் உண்மை. என்ன வரும் நீங்க இப்ப கவிதா எங்க? ஃபாலோ மீ. அக்கா, அக்கா, என்ன வேற யாரோ கடத்திட்டு போக இருந்தாங்க. வருண் சார் காப்பாத்திருக்காரு. காரணம் எதுவா இருந்தாலும் இது குற்றம் தான். இப்ப வருணுக்கு தான் தேவையில்லாம ஜெயில் தண்டனை கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, ஒரு நல்ல காரியத்துக்காக ஜெயிலுக்கு போறது தப்பே இல்ல. வாய் மூடுங்க. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அத்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே? அக்கா, கோர்ட்ல நான் வாக்குமூலம் கொடுக்கறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நீதிபதி நிச்சயம் வருண் சருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு. அப்படி நீ என்ன சொல்லுவ? சூப்பர், இது போதுமா? வாங்க கோர்ட்டுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.